हाय फ्रेंड्स, विवि मार्दी चैनलुक्कु उंगला वेलकम पन्रें। ना पोन वीडियो लिए सोल्ली रुन्दे, यूनिट वाइस पापों सोल्लीट। सो नम्मा ओवर यूनिटा पापों। फर्स्ट नम्मा पाका पोरे यूनिट एन्नना, यूनिट 4 एलेक्ट्रोमैग्नेटिक थियरी। इदुल एन्ना टॉपिक्स ला अंदुट कवर आयिरुक्कु अप्पडिन सोल्लीट पापों। एलेक्ट्रोस्टैटिस्टिक्स ला फर्स्ट चार्ज डिस्ट्रिब्यूशन पापों। इदु मूणा डिवाइड आयिरुक्कु, लीनियर चार्ज डिस्ट्रिब्यूशन, सर्फेस चार्ज डिस्ट्रिब्यूशन, वॉल्यूम चार्ज डिस्ट्रिब्यूशन अप्पडिन्ट। फर्स्ट लीनियर चार्ज डिस्ट्रिब्यूशन एन्नना, VL equal to 1 by 4 pi epsilon naught integral of rho L divided by r into dl. இதில் rho L என்றது linear charge density and dl என்றது element of line. Next one, surface charge distribution, Vs equal to 1 by 4 pi epsilon naught double integral of rho S divided by r into ds. rho S என்றது என்ன surface charge density and ds என்றது element of surface. Third one, volume charge distribution, Vv equal to 1 by 4 pi epsilon naught triple integral of rho v divided by r into dv. rho v என்னது volume charge density and dv என்றது element of volume. இந்த charge distributions எல்லாமே இந்த tabulationல clear ஆந்துட்டு highlight பண்ணி காட்டிருப்பேன். So, அதை important பார்க்கணும். பார்த்தலே போதோ, next one என்னனா, இது வந்துட்டு one wordல அதிகுமா கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்துட்டு காஸ் லா ஓட அப்ளிகேஷன்ஸ்ல இந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்ளை பண்ணுவோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு டோட்டல் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் பி, அதாவது விபியோட வேல்யூ என்ன சொல்கிறாங்கன்னா, விபி ஈக்குவல் டு 1/4 எப்சிலான் ஆர் சமேஷன் ஆஃப் 3 என் ஈக்குவல் டு 1 கியூஎன் டிவைடட் பை ஆர்என் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் என்னென்னா, வி ஈக்குவல் டு விபி ப்ளஸ் விஎல் ப்ளஸ் விஎஸ் ப்ளஸ் விவி. அப்போ வி ஈக்குவல் டு விபியோட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ தான் சொன்னோம், டோட்டல் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் பி, தென் விஎல் விஎஸ் விவி. இந்த சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸோட வேல்யூ இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ இது மூணு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதுதான் வந்துட்டு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா, எலக்ட்ரிக் சார்ஜ் டென்சிட்டி. சார்ஜ் டென்சிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இஸ் த அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் பெர் யூனிட் லென்த் சர்ஃபேஸ் ஏரியா ஆர் வேல்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சார்ஜ் டென்சிட்டி ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ் டிவைடட் பை டோட்டல் வேல்யூம் கூலும் பை மீட்டர்ஸ் கியூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் டூ டைப்ஸாக வந்து இதில் இருக்குது சார்ஜ் டென்சிட்டியில். ஒன்று வந்துட்டு வேல்யூம் சார்ஜ் டென்சிட்டி அண்ட் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இஸ் அ குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் பெர் யூனிட் வேல்யூம் வேல்யூம் சார்ஜ் டென்சிட்டிக்கு, இதில் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் பெர் யூனிட் ஏரியா சர்ஃபேஸில். ஓகே, அதில் வந்துட்டு மெசர்ட் இன் த எஸ்ஐ சிஸ்டம் இன் கூலும் பெர் கியூபிக் மீட்டர்னு சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு மெசர்ட் இன் கூலும்ஸ் பெர் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா, கூலும்ஸ்லா. கூலும்ஸ்லா அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, டூ சார்ஜ்டு பாடிஸ். அதாவது அந்த டூ சார்ஜ்டு பாடிஸ் என்னென்னா, ஒன்று Q1 அண்டு இன்னொன்று Q2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா, அது ரெண்டுக்கும் இடையில த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அல்லது ரிப்பல்ஷன் வந்து நடக்கும்போது அது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னா, த ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜஸ்க்கு. எதுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னா, ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ்க்கு. ஸோ இதுதான் வந்துட்டு கூலும்ஸ்லான்னு சொல்கிறாங்க. So, the force of attraction or repulsion between two charged bodies is directly proportional to the product of charges and inversely proportional to the square of distance between two charges. இதா வந்துட்டு கூலும்ஸ்லான் சொல்கிறாங்க. F equal to K, Q1, Q2 divided by R squared. இதில் Kன்றது என்னன்னா, constant. K equal to 1 by 4 pi epsilon naught. So, Kக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது, F equal to 1/4 epsilon naught Q1 Q2 divided by R squared. Epsilon naught-ன்றது permittivity of free space. அதோட வேல்யூ என்னன்னா, 8.854 into 10⁻¹². ஸோ இதான் வந்துட்டு கூலும்ஸ் லா. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எலக்ட்ரிக் இன்டென்சிட்டி. எலக்ட்ரிக் இன்டென்சிட்டினா என்னென்னா, ஒரு பாயிண்டில் இருக்க த ஸ்ட்ரென்த் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வந்துட்டு எலக்ட்ரிக் இன்டென்சிட்டின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டை சுற்றி இருக்கிற சார்ஜ் வந்துட்டு டெஸ்ட் சார்ஜ் இல்லைன்னா பாயிண்ட் சார்ஜுன்னு சொல்கிறோம்.
கீழ ஃபார்முலா பார்த்தோம்னா தெரியும் E வெக்டார் ஈக்குவல் டு F வெக்டார் டிவைடட் பை Q. இது என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை டு தி பாயிண்ட் சார்ஜோட ஃபார்முலா. ஸோ கியூவோட வேல்யூ என்னன்னா 1.602 1765 இன்டூ 10⁻¹⁹ கூலும், இல்லைனா அது அப்ராக்சிமேட்டாக 1.6 × 10⁻¹⁹ கூலும்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு எலக்ட்ரிக் இன்டென்சிட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாப்பிக்கை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். யாருக்காச்சும் இந்த நோட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த நோட்ஸ் பற்றின வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.